ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நிலைக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே வாழ்க்கையின் பல நேரங்களிலே தேவன் என்னை மறந்துவிட்டார், தேவன் பதில் கொடுக்க மறுக்கிறார் என்று சொல்லுகிற பல நேரங்கள் உண்டு. பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஜபங்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம், தாமதப்படுத்தப்படலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் குறித்த காலத்தில் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற கர்த்தர். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபித்து சோர்ந்து போய் எல்லா பாதையும் அடைபட்டிருக்கலாம். பாதை தெரியாத போது ஒரு புதிய பாதையை அவர் உண்டு பண்ணுகிற கர்த்தர். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் பல ஜப நேரங்களில் நோ என்ற ஒரு வார்த்தை அடிக்கடி வருகிறது. காரியங்கள் கைகூடுவதில்லை, தோல்வி அடைகிறோம், பல காரியங்களிலே எல்லாம் மூடப்பட்டது போல ஒரு வாழ்க்கை. நம்முடைய கருத்து என்னவென்றால், தேவன் நோ என்று சொல்லும்போது மேலான ஒன்றை, சிறப்பான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has a great plan in your life. ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய திட்டங்களை, தீர்மானங்களை வைத்திருக்கிறார். இந்த நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், தேவன் வைத்திருக்கிற மேலான நோக்கங்கள், தேவன் வைத்திருக்கிற மேலான திட்டங்கள், God has a bright future and God has a bigger future for you. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி அவரை பார்த்து கேள்வி கேட்கிறோம், எப்படி, எதினால் என்று நகைக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:21 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:21 அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். இந்த வார்த்தை ஒருவேளை படிக்கும் போது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆண்டு சொல்கிறார், வருகிற வருஷத்திலே, இந்த 2017 குறித்த காலத்தில் நான் உனக்கு கொடுக்க போகிற ஒன்றை நீ பெற்றுக்கொள்ளுவாய். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கடந்த காலத்திலே ஏராளமான தோல்விகள், ஏராளமான வீழ்ச்சிகள், ஏராளமான ஏமாற்றங்கள், ஆனால் இந்த ஆண்டிலே தேவன் சொல்கிறார், 17:21 வருகிற வருஷத்திலே, இந்த ஆண்டிலே நான் உனக்கு குறித்திருக்கிற காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நன்றாக கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆபிரகாமோடு. தேவன் ஒரு தனி மனிதனை தேடி வருகிற கர்த்தர், ஒரு தனி மனிதனை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவர் தனி மனிதன் மேல், குடும்பங்கள் மேல், திருச்சபையின் மேல், தேசத்தின் மேல் அக்கறை உள்ள கர்த்தர். இதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தி. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, குறித்த காலத்தில் நான் உனக்கு கொடுக்க போகிற ஈசாக்கு. அன்பானவளே, பிள்ளையே இல்லை, ஆனால் தேவன் சொல்கிறார், அந்த பிள்ளையினுடைய பெயரையும் சொல்லி நான் உனக்கு கொடுக்க போகிற ஈசாக்கை நான் உனக்கு தந்தருள்வேன். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவன் சொல்கிற வார்த்தை குறித்த காலத்தில், இதுதான் இன்றைக்கு என்னுடைய முதல் குறிப்பு. ஒரு 6 காலங்களை இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். திருமறை இருந்தால் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இதை தியானம் பண்ணுங்கள். குறித்த காலம், அப்பாயிண்டட் டைம். அன்பானவர்களே, ஒருவேளை ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம். ஊழியத்திலே சோர்வு, தனிப்பட்ட வாழ்க்கையிலே சோர்வு, ஜபத்திலே சோர்வு, நன்மை செய்வதிலே சோர்ந்து போயிருக்கலாம். அன்பான தேவ பிள்ளையே, இதனாலே ஆண்டர் கொடுக்கிற வார்த்தை, நான் உனக்கு குறித்த காலத்தில், தட் மீன்ஸ் God has an appointed time for each and everything in your life. ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை உன் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், நீ எல்லாவற்றையும் முயற்சி பண்ணி தோல்வி அடைந்திருக்கலாம். You may have tried many times, we might have failed. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உனக்கு குறித்த காலத்தில். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை ஆபிரகாம் கேட்டபோது திருமறை சொல்கிறது, அவன் தரையிலே விழுந்து நகைத்தான், அவனும் நகைத்தான், அவளும் நகைத்தாள். அன்பானவர்களே, பல நேரங்களிலே அவனுடைய கருத்து என்னவென்றால், அதாவது, ஆண்டவரே, எங்களுக்கு உடைய நிலைமை தெரியவில்லை, எங்களுக்கு உடைய பிரச்சனைகள் புரியவில்லை, எங்களுடைய பொருளாதாரம் புரியவில்லை, எங்களுடைய சூழ்நிலைகள் புரியவில்லை, ஏதோ சொல்லுகிறார். இன்றைக்கும் திருச்சபையிலே பாருங்களேன், வார்த்தையை கேட்கும் போது ஒரு நயாண்டித்தன்மையான ஒரு வார்த்தை, ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகள். இந்த திருமறையை படிக்கும் போது தேவன் பல வார்த்தைகளை, பல வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஆனால் அந்த வாக்கு தத்தங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை. அன்பார்களே, இவர் வாக்கு தத்தங்களுக்கு சொந்த
வேலைக்காரர், இஸ் அ டிசைனர், இஸ் த மேக்கர், இஸ் த பிகினர். இவர்தான் வாக்குத்தத்தங்களை உருவாக்கினவர், சொன்னவர், கட்டாயம் செய்வார். இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்கள், ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகள் உமக்கு புரிவதில்லை, எங்களுடைய பாடுகள் உமக்கு புரிவதில்லை. ஆனால் அன்பானவர்களே, வார்த்தையிலே உண்மை உள்ள கர்த்தர். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, இதே ஆதியாகமத்து புஸ்தகம் 21 இப்படி சொல்கிறது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாரால் மேல் கடாட்சியமானார். அடுத்த வாச சொல்கிறது, திரும்ப 21:2 குறித்த காலத்திலே அவனுக்கு அவள் ஒரு குமாரனை பெற்றாள். திரும்ப சொல்லுகிறேன், குறித்த காலம் தேவன் சொன்னபடியே செய்கிறவர். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வாட் காட் டிசைன் இன் அவர் லைஃப் ஹி வில் ஃபுல்ஃபில். தேவன் எதை சொன்னாரோ அதை கட்டாயம் செய்வார். ஏனென்றால் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஒருவேளை உங்களாலே அது புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், உங்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் இருக்கலாம். ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் இருந்தாலும் அசாதாரண காரியங்களை அவர் சாதாரணமாய் செய்கிற கர்த்தர். அவருக்கு அது லேசான காரியம். ரெண்டு பேருமே சொன்ன வார்த்தை, நாங்கள் வயது சென்றவளாக இருக்கிறோம், சாராள் சொன்னாள், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்றே. பல நேரங்களிலே தேவன் சொல்லும் போது ரெண்டு பேரும் சொன்ன வார்த்தை, எப்படி சாராள் சொன்ன வார்த்தை எதினால், இன்றைக்கு கேள்வி கேட்பது மிக சுலபம், எப்படி ஆண்டவரே, எதினால் ஆண்டவரே, எங்கே. அன்பாவுளே, கேள்விகள் மிக எளிது, ஆனால் பதில் சொல்வது கஷ்டம். ஒரு பக்தர் இப்படி சொன்னார், கேள்வி தேவையானால் உலகத்தினிடத்திற்கு போ, பதில் தேவையானால் தேவனிடத்திற்கு வா. If you want to know the question, go to the world. If you not to get the answer, go to the Lord. ஆண்டவரிடத்தில் வரும்போது ஒரு நிச்சயமான பதில் கிடைக்கும். இந்த குறித்த காலத்திலே அடுத்தவா சொல்கிறது, அவள் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அந்த வார்த்தை எப்படி சொல்கிறது, கர்த்தர் தாம் சொன்னபடியே. இதற்கு அடுத்த ஒரு குறிப்பு என்னவென்றால், உற்பவத்தின் காலம். ஆதியாகமத்து புஸ்தகம் 18:10 இப்படி சொல்கிறது, அப்பொழுது அவர் ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே நிச்சயமாய், திரும்ப சொல்லுகிறேன், நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். யோசித்து பாருங்கள், அதாவது அவர்களை அவரை எள்ளி நகையாடினவர்கள், அவரை பார்த்து பரியாசம் பண்ணினவர்கள், அந்த நகைப்புக்கு என்ன அர்த்தம், சென்னை பாஷையிலே நயாண்டி பண்ணுவது, அல்லாவிட்டால் ஒரு விதமான அசட்டு சிரிப்பு, ஒரு சர்காஸ்டிக் ஸ்மைல். அன்பாருடைய, இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் சாத்தியமில்லை, ஏதோ சொல்லுகிறார், அவர் திருப்திக்கு சொல்லி கொண்டு போகட்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே வார்த்தையை கேட்கிறோம், வார்த்தையை படிக்கிறோம், ஆனால் பல நேரங்களிலே உள்மனம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் சூழ்நிலையில் வேதத்தை பார்க்க வேண்டாம், வேதத்தின் சூழ்நிலையில் உங்களை பாருங்கள். உங்கள் சூழ்நிலையில் வேதத்தை பார்த்தால் அது வேலைக்கு ஆகாது, ஆனால் ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில் உங்கள் சூழ்நிலையை பாருங்கள். அவர் மாற்ற வல்லவர், உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை இந்த சத்தியத்திற்கு உண்டு. அவர் சொன்னார், நான் திரும்ப வருவேன். யோசித்து பாருங்கள், தன்னை பரியாசம் பண்ணின, தன் வார்த்தையை நகைத்த அப்படிப்பட்ட மக்களை திரும்ப தேடி வருகிற கர்த்தர். எனவே தான் பக்தர் பாடினார், நெஞ்சார அனைத்து நிழல் போல என்னை பின்பற்றுகிற ஒரு கர்த்தர், நீங்கள் அவரை விரும்பி புறம்பே தள்ளினாலும் உங்களை தேடி தேடி ஓடி வருகிற கர்த்தர். எப்படி ஒரு தாய் தன் பிள்ளை 1000 தன்னை துன்புறுத்தினாலும், 1000 வேண்டாம் என்று சொன்னாலும் அந்த தாய் ஓடி வந்து தன் மகனை பார்க்கிறாள். தாயினும் மேலானவர் இவர் சொல்கிறார், நான் திரும்ப உன்னிடத்திற்கு வருவேன். அன்பானவர்களே, இதற்கு அடுத்த குறிப்பு என்னவென்றால், உற்பவத்தின் காலம். ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்துகிற காலம். முதலாவது சொன்னேன், குறித்த காலம். இரண்டாவது, பிளானிங் டைம். ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்கிறார். பல நேரங்களிலே தேவன் அமைதியா இருக்கிறது போல தெரியும், தேவன் அமைதியா இருக்கிற நேரம் அமைதியா இருக்கிற நேரம் அல்ல, சிறப்பான ஒன்றை உன் வாழ்க்கையிலே செயல்படுத்துகிற நேரம். இதைத்தான் தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு உற்பவ கால திட்டத்தில். அன்பானவர்களே, இதை இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, இதை சாராள் கேட்டாள், ஆனால் அவள் உள்மனம் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கவில்லை. முதலாவது சொன்னேன், அப்பாயிண்டட் டைம். இரண்டாவது, பிளானிங் டைம். ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே சிறப்பான ஒன்றை நீ எதிர்பார்க்காத, உன் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் திறமைக்கும் செயல்பாட்டுக்கும் நீ புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை கர்த்தர் செய்வார். ஆங்கிலத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஐ வில் டூ இட் விச் யூ டோன்ட் நோ. நீ உனக்கு தெரியாத ஒன்றை நான் உனக்கு செய்வேன். சிலருக்கு குறித்த காலம். இரண்டாவது சொன்னேன், உற்பவத்தின் காலம். தேவன் உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பிளான் பண்ணி செய்கிறார். அன்பானவளே, எனக்கு நிகழ்காலம் தெரியும், என்னை படைத்தவருக்கு எதிர்காலம் தெரியும். நமக்கு கிட்ட பார்வை, படைத்தவருக்கு தூர பார்வை. அதாவது நாளைய தினத்தில்
என் வாழ்க்கை எப்படி இருக்கும், இதை தந்தால் என் மகன் எப்படி இருப்பான், இதை தந்தால் என் மகள் எப்படி இருப்பாள், ஊழியம், வாழ்க்கை, வேலை, எதிர்காலம், திருமணம் எல்லாவற்றையும் அவர் பிளான் பண்ணி செய்கிற கர்த்தர். ஏனென்றால் திட்டமிடுவதிலே அவருக்கு இணை அவர்தான். அவர் எல்லாவற்றையும், நான் வானத்தை வட்டமிடுகையில் அப்படியானால் வானத்தை திட்டமிட்டார், பூமியை திட்டமிட்டார், உங்களையும் என்னையும் திட்டமிட்டு இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறார். நீங்களும் நானும் தற்செயலாய் இந்த பூமியிலே வரவில்லை, தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆபிரகாம் தன் வாழ்க்கையிலே அவனுக்கு ஆடுபாடுகள் இருந்தது, அவனுக்கு ஒட்டகங்கள் இருந்தது, வேலைக்காரரும் வேலைக்காரும் இருந்தார்கள். படிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமத்து புஸ்தகம் 20:14. அபிமெலேக்கு அவனுக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் கொடுத்தான். அடுத்த வசனம் சொல்கிறது, அதாவது அவன் சாராளுக்கு 1000 வெள்ளிக்காசை கொடுத்தான். இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்தது. அன்பானவர்களே, ஆடு மாடு ஒட்டகங்கள் வேலைக்காரர் வேலைக்காரி வெள்ளிக்காசு எல்லாம் இருந்தது. பல நேரங்களிலே நாம் நமக்கு இருக்கிற ஒன்றை வைத்து நாம் திருப்தி அடைகிறோம். ஆனால் தேவன் ஆபிரகாம் சொல்லித்தந்த ஒரு பாடம் என்னவென்றால், ஆடு மாடுகள் நிலையற்றது, நான் கொடுக்க போகிற ஈசாக்கு நிலையானவன். பல நேரங்களிலே நம்முடைய வசதி, வேலை வாய்ப்பு, நம்முடைய வாழ்க்கை, வேலை, இதிலே செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், திருப்தி அடைந்து விடுகிறோம். ஆனால் தேவன் அதைவிட மேலான ஒன்றை உனக்காக முன்குறித்திருக்கிறார். நான் சொல்லுங்கள் புரிய நினைக்கிறேன். ஆபிரகாம் இதிலே சந்தோஷப்பட்டிருப்பான், ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் வேலைக்காரர் வேலைக்காரி அன்பார்களே மனைவி இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் திருப்தியாயிருந்திருப்பான். ஆனால் தேவனுடைய திட்டம் என்னவென்றால், அவன் வாழ்க்கையிலே இவையெல்லாம் தற்காலிகமானது அன்பார்களே. ஆனால் ஆண்டவர் அவரிடத்திலே இல்லாத ஒன்றை, சிறந்த ஒன்றை, நிரந்தரமான ஒன்றை, பேசப்படுகிற ஒன்றை கொடுக்கப்படி விரும்பினார். இதுதான் இன்றைய நாளின் செய்தி. அன்புக்குள்ளே பல நேரங்களில் நினைக்கலாம், என் வேலை போதும், என் வாழ்க்கை போதும், இந்த குடும்பம் போதும், இந்த இருக்க நிலைமை போதும். இல்லை அன்பார்களே, ஆண்டவர் இதைவிட மேலான சிறப்பான ஒன்றை கத்து வைத்திருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் சொன்னான், 16 சங்கீதத்திலே, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, நேர்த்தியானங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது. ஆபிரகாம் இந்த இதிலே அவன் சந்தோஷமா இருந்தான், ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் போதும். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ உனக்கு இருப்பது டெம்பரரி பிளெஸிங், ஆனால் கர்த்தர் கொடுக்க விரும்புவது ஒரு பர்மனன்ட் பிளெஸிங். அன்பானவர்களே, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுவோம். அதே வேளையிலே அவர் கொடுக்க போற நன்மைகளுக்கு நீங்கள் பாத்திரவானாயிருங்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை உனக்கு கொடுக்கப்படி விரும்புகிறார். இதனாலே ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்கள். தேவனே, நீ தந்த ஆசீர்வாதங்கள் என்னிலே தங்க எந்த ஒன்று தேவையோ அந்த ஒன்றை எனக்கு தாரும். திரும்ப சொல்லுகிறேன், தேவனே, நீ தந்த ஆசீர்வாதங்களில் என்னில் தங்க எது ஒன்று தேவையோ அதை தந்து என்னை ஆசீர்வதியும். இவை அதாவது ஆடு மாடுகள் தங்கி இருக்காது, காசு தங்கி இருக்காது, உலகத்தினுடைய வேலைக்காரர்கள் நிரந்தரமானவர் அல்ல. ஆனால் தேவன் கொடுக்கிற ஈசாக்கு நிரந்தரமானவன். ஏனென்றால் அந்த ஈசாக்கின் மூலமாக தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். இவன் ஈசாக்கை தேடி போகவில்லை, தேவன் ஈசாக்கை இவனுக்கு தேடி வந்து தந்தார். ஏன் தந்தார் தெரியுமா? அந்த ஈசாக்கிலே அவர் வெளிப்பட வேண்டும், அந்த ஈசாக்கிலே தேவ சித்த வெளிப்பட வேண்டும், அந்த ஈசாக்கிலே தேவனாம் மகிழப்பட வேண்டும், அந்த ஈசாக்கு இந்த நாளிலே பேசப்பட வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இரண்பு சகோதரனே, இரண்பு சகோதரியே, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பேசப்படுகிறதா? ஆடு மாடு வேலைக்காரர் வேலைக்காரிகள் உங்களுடைய வங்கி எல்லாமே நல்லது, இவையெல்லாம் டெம்பரரி. ஆனால் தேவன் உனக்கு கொடுக்க விரும்புகிறது நிரந்தரமான, நித்தியமான. எனவே தான் சங்கீதம் சொல்கிறது, நித்திய ஆசீர்வாதங்களாலே நீர் அவனை ஆசீர்வதிக்கிறீர். அன்பானவர்களே, உத்தம ஆசீர்வாதங்களோடு அவர் எதிர்கொண்டு வருகிறார். அப்படியானால் இந்த ஆசீர்வாதங்கள் தற்காலிகமானது, இருந்தும் இல்லாமற் போகும். தேவன் கொடுக்கிற ஈசாக்கு நிரந்தரமானவன். ஈசாக்கை தேவன் ஆபிரகாமுக்கு தந்தது கொஞ்சி குலாவ அல்ல, அவன் மூலமாக இயேசுவை வெளிப்படுத்த. நாளிலே என்னுடைய இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், இரண்பு சகோதரனே, உன் வாழ்வு, உன் ஆசீர்வாதங்கள், உன் தொழில், உன்னுடைய வளர்ச்சி, உனக்கு இருக்கிற இந்த உபகரணங்கள், இன்றைக்கு இருக்கிற அசையும் சொத்து, அசையா சொத்து, இவைகளிலே அவர் வெளிப்பட வேண்டும். அவர் வெளிப்படத்தான் இவைகளை உனக்கு தந்தார். இன்றைக்கு மக்களுக்கு இருக்கிற நிலைமை என்னவென்றால், ஆடு மாடு வேலைக்காரர் வசதி வாய்ப்பு அந்த வீடு இருக்கிற இந்த ஐடி தொழில் இதிலே ஒரு திருப்தி இல்லை. அன்பானவர்களே,
இவையெல்லாம் தற்காலிகமானது. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஈசாக்கு நிரந்தரமானவன். அந்த வார்த்தை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண்டு சொன்ன வார்த்தை, நான் உனக்கு ஈசாக்கை தந்தருளுவேன். பிள்ளையே இல்லை, அன்புக்குருளே, வயது சென்ற காலம். ஆண்டவர் பெயரையும் சொல்லுகிறார் பாருங்கள். இதுதான் தேவனுடைய மிகப்பெரிய அற்புதமான காரியம். அவர் உனக்கு என்ன செய்ய போகிறாரோ அதை திட்டமாய் சொல்லுவார். சூசகமாய் அல்ல, வெளிப்படையாய் பேசுகிற ஆண்டவர். முதலாவது குறித்த காலம், இரண்டாவது உற்பவத்தின் காலம், மூன்றாவது வாழ்க்கையின் போராட்டத்தின் காலம். யோபின் புஸ்தகம் 14:14. இதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள். அன்பானவர்களே, முதலாவது சொன்னேன் குறித்த காலம், இரண்டாவது உற்பவத்தின் காலம், தேவன் எல்லாவற்றையும் திட்டமிடுகிற காலம், மூன்றாவது போராட்டத்தின் காலம். இது எல்லாருக்கும் உண்டு அன்பானவர்களே. ஒவ்வொரு போராட்டங்களுமே ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இங்கே யோபு சொல்கிற வார்த்தை, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள். அன்பானவர்களே, இதை கடந்து போகாத மனிதர்கள் யாருமே இல்லை. எப்படிப்பட்ட மிகப்பெரிய தேவ மனிதர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவருமே இதை கடந்து போனவர்கள். அன்பானவர்களே, இந்த என்னுடைய இந்த 46 ஆண்டுகால அனுபவங்களிலே பல தேவ மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். ஒவ்வொரு தேவ மனிதருடைய வாழ்க்கையிலையும் அந்த போராட்டத்தின் நாட்கள் உண்டு. இருளான நாட்கள், கசப்பான நாட்கள், கண்ணீரின் நாட்கள், வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தத்தின் நாட்கள். இதைத்தான் அந்த வார்த்தை சொல்கிறது, போராட்டத்தின் நாட்கள். ஆனால் The season of trial, அன்புக்குருளே, இதை கடந்து போகாத மனிதர்களை ஏன் ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார் சொன்னால், ஒவ்வொரு போராட்டங்களுமே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு மாறுதல் உண்டு. அந்த வார்த்தை சொல்கிறது, என் போராட்டங்கள் முடியும் போது, திரும்ப சொல்கிறேன், அந்த வார்த்தை சொல்கிறது, எனக்கு ஒரு மாறுதல் வரும். அன்பானவர்களே, சில நேரங்களிலே ஆண்டவர் சாராளுக்கு சொன்னார், உற்பவ காலம், அதாவது 10 மாதங்கள். ஆபிரகாமுக்கு காலங்களை சொன்னார், யோபுக்கு காலங்களை சொல்லவில்லை. தேவைத்தான் பக்தர் யோபு சொல்லுகிறார், எனக்கு எப்போது நாளிலே மூன்றாவது ஒரு காலம், பாடுகளின் காலம், போராட்டத்தின் காலம். நாளிலே பாடுகளுக்குள்ளே போராட்டத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் உனக்கு ஒரு மாறுதலின் காலத்தை கட்டாயம் வைத்திருக்கிறார். There is a change of time. வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாறுதல் உண்டு. அந்த வார்த்தை சொல்கிறது 14:14, எனக்கு ஒரு மாறுதல் திரும்ப வரும் என்று நான் நினைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, ஒருவேளை நினைத்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை ஊழிய வேண்டாம், ஆண்டவர் தேவையில்லை, ஜபம் வேண்டாம், இல்லை அன்பாவளே, போராட்டத்தின் நாட்களுக்கு பிறகு ஒரு மாறுதலின் நாட்கள் கட்டாயம் உன் வாழ்க்கையிலே காத்திருக்கிறது. அந்த 14:13 சொல்லுகிறது, அடுத்த குறிப்பு, தேவன் உன்னை நினைவு கூறும் காலம். அந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் என்னை நினைக்கும்படி ஒரு காலத்தை குறித்தாள். அப்படியானால் அன்பானவர்களே, தேவன் உன்னை நினைவு கூறும் காலம் உண்டு. மூன்றாவது குறிப்பு சொன்னேன், போராட்டத்தின் காலங்கள். நான்காவது மாறுதலின் காலங்கள். ஐந்தாவது ஆண்டவர் உன்னை நினைக்கும் காலம். அன்பானவர்களே, தேவன் என்னை மறந்துவிட்டார், பதில் கொடுக்க மறுக்கிறார், தூரமாயிருக்கிறார். இல்லை அன்பானவர்களே, அவர் தூரத்திலும் இல்லை, அவர் உன்னை மறந்து போகவில்லை, உன் சுவாசத்தை விட மிக நெருக்கமாய் இருக்கிறார். எனவேதான் பக்தன் பாடினார், நினைவு கூறும் தெய்வமே நன்றி, உன்னை நினைவு கூறுகிறார். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்மேல் நினைவாய் இருக்கிறார். இது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, The God, the Lord is mindful of us. அதன் அர்த்தம் என்னவென்றால், அவர் சிந்தையெல்லாம் நீ நிறைந்திருக்கிறாய். நாளிலே என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என்பு சகோதரனே, அவர் உன்னை திரும்ப நினைக்கிற நாட்கள் உண்டு. உன்னுடைய ஊழியம், நீ செய்த காரியங்கள் திருமறை சொல்லுகிறது, நம்மை மறந்து விடுவதற்கு இவர் அணிந்துள்ள தேவன் அல்ல, உன்னை திரும்ப நினைக்கிறார். நீ செய்த காரியங்கள், அவருக்காய் ஓடின ஓட்டம், நீ பட்ட பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, உன் ஊழியம் வீணாகாது, உன் பிரயாசங்கள் வீணாகாது, ஆண்டவருக்காக நீ பட்ட பாடுகள் வீணாகாது. 87:5 சொல்கிறது, அவர் உன்னுடைய பாடுகளை தொகையிடுகிறார். ஆங்கிலத்திலே God as a record and God as a register. அவர் தொகையிடுகிற கர்த்தர், எல்லாவற்றையும் அவர் கணக்கிலே எழுதி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஊழியத்தில் இருக்கிற அன்பு சகோதரனே, ஒருவேளை ஊழியத்திலே எதிர்பார்த்த அளவுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி இல்லாமல் இருக்கலாம், எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். நிச்சயமா இந்த ஆண்டிலே உன் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். பொருளாதாரத்தில், குடும்பத்தில், சூழ்நிலையில், சரீரத்தில், உன்னுடைய ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தேவன் உண்டாக்குவார். ஏனென்றால் இந்த நாள், இந்த வருஷம்
உன் வாழ்க்கையிலே ஒரு மாறுதலின் காலங்கள் எல்லாவற்றையும் மாற்ற விரும்புகிறார். அவர் மாறாதவர், ஆனால் வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தர். இந்த நாளிலே எண்புக்குறிவிலே நீங்கள் நினைக்கலாம், கர்த்தர் அமைதியா இருக்கிறார், என்னை மறந்து விட்டார். இல்லை, அவர் அமைதியா இல்லை, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையிலே செய்யும்படியாக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். உங்கள் போராட்டங்களை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம், போராட்டங்களை மாற்றுகிற தேவனை நினையுங்கள். போராட்டங்களை நினைத்து நினைத்து சோர்ந்து போக வேண்டாம், உங்கள் போராட்டங்களை மாற்ற வல்லமையுடையவரை சார்ந்து கொள்ளுங்கள். தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றும் காலம். யோபின் புஸ்தகம் 23:14 இப்படி சொல்கிறது, யோபு 23:14, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அன்பாளுளே 6வது குறிப்பாக அவர் நிறைவேற்றும், அது நிறைவேற்றும் காலம். யார் இவர்? நிறைவேற்றுகிற ஒரு தெய்வம். அடுத்த வா சொல்கிறது, இப்படிப்பட்டவைகள் இன்னும் ஏராளம் அவரிடத்தில் உண்டு. இதே பக்தன் சொன்னான், எப்போது வரும்? ஆனால் அதே பக்தன் சொல்லுகிறான், அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். நாளிலே அன்புக்குருளே கடந்த காலத்தை வைத்து நிகழ்காலத்தை எடை போட வேண்டாம். கடந்த காலம் கல்லறையில், நிகழ்காலம் கருவிலே. ஒருவேளை கடந்த காலத்தின் ஏமாற்றங்கள், கடந்த காலத்தின் தோல்விகள் அன்பாளுடைய, ஆனால் நிகழ்காலத்திலே வாட் காட் பிளான் இன் யுவர் லைஃப் ஹி வில் ஃபுல்ஃபில். வேதம் சொல்கிறது, அவர் எனக்கு குறித்திருக்கிறதை கட்டாயம் நிறைவேற்றுவார். நிறைவேற்று மட்டுமல்ல, இப்படிப்பட்டவைகளை இன்னும் ஏராளம் அவர் வைத்திருக்கிறார். நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இரண்பு தகப்பனே, இரண்பு தாயே, இந்த ஆண்டிலே ஆண்டவர் உனக்கு என்னத்தை குறித்திருக்கிறாரோ, ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, அவர் குறித்திருக்கிற இடத்தில் இருக்க வேண்டும், அவருடைய ஆளுகை கீழே வர வேண்டும். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், நான் உங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் என் கரத்தின் கீழே நீங்கள் வர வேண்டும். ஒருவேளை நீங்கள் உயரமா இருக்கலாம், அன்புக்குருளே அவருடைய கரத்தின் கீழ் வந்தால் ஒழிய ஆஸ்வதிக்கப்பட முடியாது. இன்றைக்கு மக்களுக்கு இருக்கிற அந்த தன்மை என்னவென்றால், நான் அடங்கியிருக்க மாட்டேன், அவரிடம் தேடி வரட்டும். இல்லை அன்பானுளே, ஈகோவுக்கும் உங்களுடைய சுய பெருமைக்கும் சுய மகிமைக்கும் இடம் அல்ல. வேதம் சொல்கிறது, அவரை அறிந்தவர்கள் சுய மகிமையை தேடுவதில்லை. இன்றைக்கு சுய மகிமை தேடுகிற மக்கள் ஏராளம். நான் என்னுடைய இந்த தொலைக்காட்சிகளில் கூட பாருங்களேன், சுய மகிமை, சுய விளம்பரங்கள். இல்லை அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை நீங்கள் தாழ்த்துகிறீர்களோ, ஈகோ என்ற வார்த்தையின் பொருள் இதுதான், எக்ஸிட்டிங் காட் அவுட். ஆண்டவரை நீங்கள் விலக்கி வைத்து விட்டால் அன்புக்குள்ளே வாழ்க்கை பரிதாபம். திருமறை சொல்லுகிறது, அவர் உனக்கு குறித்திருக்க, அவர் எனக்கு குறித்திருக்கிறதை கட்டாய் நிறைவேற்றுவார். இதிலே மேபி மே நாட் பி யூகம் அல்ல, ஒருவேளை நடத்துவார், நடத்தாமல் இருப்பார். இல்லை, இட் இஸ் அ கான்ஃபர்மேஷன். வேதம் சொல்கிறது, அவர் கட்டாயம் நிறைவேற்றி தருவார். ஏனென்றால் அந்த அடுத்த வசனம் சொல்கிறது, அவர் ஒரே மனமாயிருக்கிறார், உன்மேல் அக்கறை உள்ளவர். உலகத்திலே 1000 பேர் உனக்கு எதிராக இருந்தாலும், அந்த யோபு 24:13 சொல்கிறது, அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவர் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். உன்னை குறித்து மேன்மையான திட்டங்கள், மகிமையான திட்டங்கள், குளோரியஸ் பிளான், கிராண்ட் பிளான், கிரேட் பிளான், உன்னை பற்றி மகிமையான திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு 2017 எதை குறித்திருக்கிறேனோ அதை கட்டாயம் செய்வார். சோர்ந்து போக வேண்டாம், ஆண்டர் விட்டு விலக வேண்டாம், மாற்று வழிகளை கையாள வேண்டாம். நீயாகவே ஒரு சுய முடிவுக்கு வர வேண்டாம். அன்பானவர்களே, இன்றைக்கு தற்கொலைக்கு என்ன காரணம்? நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. இல்லை அன்பானவர்களே, ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு விரும்புகிறேன். முதலாவது அவரை தேடுங்கள், இரண்டாவது ஃபர்ஸ்ட் அவரை தேடுங்கள், இரண்டாவது தேவனோடு உள்ள அந்த நெருக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள், மூன்றாவது விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். 3F, முதலாவது ஃபர்ஸ்ட், இரண்டாவது ஃபாதர், மூன்றாவது ஃபெய்த். முதலாவது அவரையே நீங்கள் வாழ்க்கையிலே பற்றி கொள்ளுங்கள். இந்த வசனம் எல்லாம் தெரிந்த வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அப்படியானால் இரண்டாவது ஒன்று இருக்கிறது. நிலைமை என்னவென்றால், இரண்டாவது முதலாவதாய் மாறிவிட்டது, முதலாவது இரண்டாவதாய் மாறிவிட்டது. இல்லை அன்பர்களே, அவர் முதலாவது, இரண்டாவது தேவனோடு இருக்கிற தொடர்பு, ஃபாதர் பிதாவோடு இருக்கிற நெருக்கம், மூன்றாவது அந்த விசுவாசம். இந்த 3F உன் வாழ்க்கையிலே நிரந்தரமாக இருக்குமானால், வேதம் சொல்கிறது, இதை விட மேலான ஒன்றை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்வார். 7வதாக உன்னை சொல்ல விரும்புகிறேன், வித்தியாசங்களை காண்பிக்கிற ஒரு கர்த்தர். உன் வாழ்க்கையிலே மாற்றத்தை மாற்றத்தை சொல்லுகிற ஒரு கர்த்தர். அந்த மாற்றம் என்ன? வாசித்து பாருங்கள், யாத்ராமத்து புஸ்தகம் 9:5. மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார். எந்த காரியம்? அந்த காரியத்தை செய்யும்படி ஒரு காலத்தை குறித்திருக்கிறார்.
அன்பானவர்களே திரும்ப சொல்லுகிறேன், தேவன் உனக்கு செய்யும்படி ஒரு குறித்த காலத்தை குறித்திருக்கிறார். அந்த காலத்தில் என்ன நடக்கும் என்று தெரியுமா? நான்காம் வசனம், இஸ்ரவேலின் மிருகஜீவங்களுக்கும் எகிப்திரி மிருக ஜீவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுவா. திரும்ப சொல்லுகிறேன், தேவன் ஒன்றை செய்யும் நேரத்தில் ஒரு வித்தியாசத்தை கட்டாயம் செய்வார். உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில், உன் அலுவலகத்தில், அன்புக்குள்ளே எந்த உலகத்தில் நீங்கள் அதாவது கீழ்நோக்கி பார்க்கப்பட்டீர்களோ அதே உலகத்திலே அண்ணாந்து பார்க்கும்படியாக. அந்த வார்த்தையை திரும்ப படிக்கிறேன், இதே உலகத்திலே இஸ்ரவேலருடைய மிருக ஜீவங்களுக்கும் எகிப்துடைய மிருக ஜீவங்களுக்கும் வித்தியாசத்தை அவர் உண்டு பண்ணுவார். அப்படினால் God is going to prove a change in your life. ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய மாற்றத்தை அவராயவர், அவர்தான் இவர். எந்த உலகத்தில் நீங்கள் பரியாசம் பண்ணப்பட்டீர்களோ அதே உலகத்திலே ஆச்சரியப்படும்படியாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஏனென்றால் அந்த யாத்திராகம் 9:4 சொல்கிறது, கர்த்தர் தேசத்திலே ஒரு காரியத்தை செய்வார். அன்பானவர்களே, நாளிலே என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, நம்முடைய பரந்த இந்தியாவிலே தேவன் ஒரு மாபெரும் காரியத்தை செய்யும்படி இப்போ ஜெபிக்க ஆரம்பியுங்கள். 125 கோடி மக்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை, 9:5 சொல்கிறது, கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்திலே செய்வார். நம்முடைய தேசத்திலே ஒரு மாபெரும் காரியங்கள், அற்புதத்தின் காரியங்களை இந்த 2017 தேவன் செய்ய வேண்டும். அதாவது இஸ்ரவேலுடைய மிருக ஜீவங்களுக்கும் எகிப்துடைய மிருக ஜீவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். நாளிலே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய அலுவலகங்களிலே, உங்களுடைய பள்ளியிலே, நீங்கள் வேலை செய்கிற உங்கள் ஸ்தலங்களிலே கர்த்தர் ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, உங்களை பார்க்கிறவர்கள் அவரை பார்ப்பார்கள், உங்களை பரியாசம் பண்ணினவர்கள் அவர்கள் பெருமூச்சு விடுவார்கள். அன்புக்குள்ளே ஒரு காலத்திலே கேள்விக்குறியாய் இருந்தீர்கள், இன்றைக்கு நீங்கள் ஆச்சரியக்குறியாய் கர்த்தர் உங்களை பார்க்க வைப்பார். ஏனென்றால் அவர் சொன்னபடியே செய்கிற கர்த்தர். தொடர்ந்து இன்னொரு வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன், ஆதியாகமத்து புஸ்தகம் 18:25 இப்படி சொல்கிறது, நீதிமானுக்கும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருக்கும். நீதிமானையும் துன்மார்க்கனையும் அவர் சமமாய் நடத்துவதில்லை. அவருடைய கருத்து என்னவென்றால், அவனுக்கும் இவனுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். இந்த கடைசி குறிப்பு என்னவென்றால், உன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற கர்த்தர், a time of delight. அன்பானவர்களே, ஆண்டவர் உன் வாழ்க்கையை செய்யும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். அதனாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, முதலாவது சொன்னேன் குறித்த காலம், இரண்டாவது உற்பவத்தின் காலம், மூன்றாவது போராட்டத்தின் காலம், நான்காவது மாற்றத்தின் காலம், ஐந்தாவது உன்னை திரும்ப நினைக்கும் காலம், ஆறாவது தேவன் தான் சொன்னதை நிறைவேற்றும் காலம், ஏழாவது உன்னை மகிழ்ச்சியாக்கும் காலம். அந்த மகிழ்ச்சி என்ன தெரியுமா? உங்களுக்கும் புறஜாதியருக்கும் உங்களுக்கும் இயேசு அறியாத மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கட்டாயம் செய்வார். அந்த மாற்றம் இந்த ஆண்டிலே வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவன் வைத்த இடத்துல இருங்கள், அங்குமிங்கும் அலைய வேண்டாம், மாற்று வழிகளை தேடி ஓட வேண்டாம். ஆரம்பத்திலே சொன்னேன், முதலாவது தேவன் அவருடைய ராஜ்யம், இரண்டாவது பிதாவோடு இருக்கிற நெருக்கம் ஃபாதர் தேவத்தோடு, மூன்றாவது விசுவாசம். இந்த மூன்றையும் நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இதே உலகத்தில் நீங்கள் ஆச்சரியமாய் பார்க்கப்படுவீர்கள். இந்த ஆண்டு கர்த்தர் வாழ்க்கையில அவர் குறித்திருக்கிற மேலான மகிமையான திட்டங்களை உங்கள் மூலமாய் உங்களிலே கட்டாயம் செய்வார். அப்படி செய்ய அர்ப்பணித்து ஜெபியுங்கள். பரலோகத்தின் பனித்துளிகள் மரணத்தை மரணமாக்கினார். ஆசீர்வாதத்தின் பாதை மற்றும் தேவன் மனித. எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, ஏழு கிணறு,
சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 2528 1985.